தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, ஊழலுக்கு விதை போட்டு அதை பாதுகாப்பா சயின்டிபிக்கா திருடுற ஒரு டெக்னாலஜி வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா திமுக தான். அடுத்து விடையல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க, அடுத்த வீடியோட முட்டை பாதி வச்சிருக்கு பாதி வேகமா இருக்கு, பாதி வச்சிருக்கு பிள்ளைகளுக்குள்ள புழுவா கிடக்கு சோறு புள்ளா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிருச்சு. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க, எங்க பக்கத்து டங்கில் மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு, அந்த தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகி தான் மூழ்கி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். அரசியல் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. வெரி குட். அது எப்பறம் என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா பேப்பர்ல போடுறானே, உறுதி செய்வீங்களா? வருகின்ற August 19 தேர்தல் நாள், ஏப்ரல் 19 April 19 தேர்தல் நாள். நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். நம்முடைய அண்ணாதுரையுடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்யணும். உறுதி செய்வீங்களா? வருகின்ற August 19 தேர்தல் நாள், வருகின்ற August 19 தேர்தல் நாள், வருகின்ற August 19 தேர்தல் நாள், ஏப்ரல் 19 தேர்தல் தள்ளி நில்லு. குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு MK ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்ததால்தான் நீ வந்த. எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நம்முடைய முதலமைச்சர் என்ன, யார் என்ன பேப்பர் படிக்கல, யார் எதுவும் தெரியாது, நாமெல்லாம் இன்னும் கற்காலத்தில் வாழ்கிறோம், அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கார். அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்த. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. குறிப்பாக 2014 பற்றி நிறையா பேசியாச்சுனே, அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏஐ சட்டத்தை விட மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர்கிட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட், அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா? பேப்பரமா படிடா, ஒழுங்கா படிடா. சொன்னாங்க மத்திய அரசு டைரக்டர் ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி, தெரியுமானே? சிஏ சட்டத்தை படிச்சீங்களா நீங்க? டேய், அதெல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம், இது வேணும். திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன், இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க. 35 பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க. மாநில அரசுக்கு எங்கே இதில் சம்பந்தம் இருக்கு? நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், சரிண்ணா, 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆகிட்டான். ஐயோப்பா, அவனே சேர்த்துக்கோங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா? போர்ட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம், போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாடி பேசினா எப்படி நான் பதில் சொல்றேன்? மத்திய அரசுக்கு 100% அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு, மாநில அரசுக்கு 0.001% கூட இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க.
வெக்கமா இல்ல. கவலை தெரிவிச்சிருக்காரா? கவலை தெரிவிச்சு சொல்லுங்கண்ணே. கோச்சு கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். மோதி ஐயா, தமிழ்நாட்டை பத்தி இன்னும் பேசாத இடம் இல்ல. தமிழ் மொழிய பத்தி பேசாத இடம் இல்ல. தமிழ் பண்பாட்டை பத்தி பேசாத இடம் இல்ல. தமிழாரி உயர்ந்திடமா, தடை மீறி பறந்திடமா, வரலாற்றை தெரிந்திடமா, தன்மானம் மீட்டிடமா, விடியாத விடியலை நீ பணியாமல் எதிர்த்திடு, நீ துணிவோடு துரண்டிடு, நீ வெறி கொண்டு வா. எவன தலைவராக்குறதுன்னு உங்களுக்கும் தெரியல, தலைவன் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கும் தெரியல. போங்கடா டேய், போங்கடா. நம்ம தமிழ் மக்களே, நம்மளுக்கு ஒண்ணு என்னதான் வேணும்? அதெல்லாம் காதல கேக்குற இனிமையா இருக்கானா? எங்களுக்கு போதை பொருள் தான் வேணுங்கிறமா? மோதி மாதிரி ஐநால போய் தமிழை பத்தி பேசணும். ஆமா, பழமையான பாஷன் சொல்லணும். ஆமா, அதெல்லாம் வேணும். ஆனா எனக்கு அரை பாட்டில் கொடுக்கறவன் தான் வேணும்னா எப்படிங்க? வாங்கிட்டு தாண்டா போறான், வாங்கிட்டு தாண்டா போறாங்கிறேன். அப்புறம் என்னுடைய அன்பு மக்கள், எங்களுக்கு எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி விழும் போல் இருக்கு. டெல்லியில நடந்துட்டு போராட்டத்துக்கு தலைவர் விக கழட்டி வச்சிட்டு செகண்ட்ல தலைய சுரஞ்சுகிட்டு தூது விடுறாராம். என்னுடைய ஆறுதல் அவங்களுக்கு, என்னுடைய ஆதரவு அவங்களுக்கு. சென்னையில லோக்கல்ல உன்னை நம்பி போட்ட ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய வேதனை உனக்கு புரியல. இங்கன்னு டெல்லிக்கு போயிட்டாரு. அப்ப தெரிஞ்சுக்கோங்க, எங்கன்னு எங்க லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் உடார்ல ஒண்ணு. பிச்சைக்கார பையன், சும்மா இருக்க மாட்டீங்க. ஓசி பஸ்ன்னு சொன்னது யாரு? ஓசி ஓசி போ, ஓசி தானே அப்படின்னு சொன்னது யாரு? இந்த பொன்முடி பேர்ல மட்டும் பொண்ண வச்சிருக்காரு பாருங்க. அந்த பொன்முடி சொன்னாரு, தோளை உரிச்சு தொங்க விட்டுருவோம். எதுக்கு அதெல்லாம் போய்கிட்டு? இன்னும் 3 வருஷம் நாங்க போட போற ஓசி சாப்பாடுதான் நீயே சாப்பிட போற சரித்திரம். இது எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போவ. நாங்க போடுற சாப்பாடு தான் உனக்கு ஓசி சாப்பாடு தான். என்ன பசி? அது சரி, உங்க ஆட்சியில தலைவர் புதல்வர் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களை தாண்டி வேற யாருக்குமே இல்லாதவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது, ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது தான். என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores ஐ மேன் ஐ அம் ஹியர் 1 செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட்?